மனிதஇனத்தைப்போலவே ஜின் என்ற ஒரு இனத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த ஜின் இனத்தில் உள்ள கெட்டவர்களுக்கு ஷைத்தான் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த ஷைத்தான் என்பவன் மனிதர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதுபுறமும் இடதுபுறமும் நின்று கொண்டு அவர்களை வழிகெடுப்பதாக இறைவனிடத்திலே சபதம் எடுத்தவன். மனிதர்களுடைய இரத்த நாளங்களிலே எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நம்முடைய கொள்கையில நமக்கு அவன் குழப்பத்தை ஏற்படுத்துவான், தொழுகையில குழப்பத்தை ஏற்படுத்துவான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தந்த இடங்களில் ஷைத்தான் வருவான், இப்படி இப்படியெல்லாம் வழிகெடுப்பான் என்று நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். தொழுகையில ஒருவர் திரும்பி பார்ப்பதன் மூலமாக அவருடைய தொழுகையை ஷைத்தான் பறித்துக் கொள்கிறான், அவருடைய தொழுகை கெடுத்து விடுகிறான் என்று குறிப்பிட்டார்கள். ஃபஜர் துளவிடாமல் உறங்க வைப்பதும் ஷைத்தானுடைய வேலைதான். குர்ஆன் ஓதும் போதும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். தர்மம் செய்ய விடாமல் வறுமையை கொண்டு நம்மை பயமுறுத்துவது ஷைத்தானுடைய வேலைதான். கழிவறைக்குள் நுழையும் போது ஷைத்தான் அங்கும் நம்மை வழிகெடுப்பான் என்பதால் அப்போது கூட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபடும் போது கூட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். கனவுல ஷைத்தான் வருவான், கெட்ட கனவுகளை உண்டாக்குறது ஷைத்தான் தான். குட்டாவி என்பது அது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியதுதான். குட்டாவிடக்கூடியவர்களை பார்த்து ஷைத்தான் கைகொட்டி சிரிக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். கோபம் என்பது ஷைத்தானிடமிருந்து வருவதுதான், அவன் ஏற்படுத்துவதுதான். ஒரு கழுதையினுடைய சத்தத்தை கேட்டால் அப்போதும் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவரை பற்றிய நல்லெண்ணம் வைக்காமல் அவரை பற்றி கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துவது சைத்தான் தான். இரண்டு பேருக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்துவது சைத்தான் தான். கணவன் மனைவிக்கு இடையில உள்ள அந்யூன்யத்தை ஒற்றுமையை குலைப்பது சைத்தான் தான். இப்படி பல வகையில மதுபானம் மறந்து வைப்பது, சூதாட வைப்பது, துழுக விடாமல் தடுப்பது, இறை நினைவை மறக்கடிப்பது என்று ஷைத்தான் பல வகையிலும் நம்மை வழிகெடுக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அவனிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 23வது அத்தியாயத்தில் 97வது 98வது வசனத்தில் வரக்கூடிய அந்த பிரார்த்தனையை தான் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த பிரார்த்தனையினுடைய பொருள் என்னன்னு கேட்டா, என் இறைவா, ஷைத்தான்களின் தூண்டுதல்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். என் இறைவா, என்னிடம் அவர்கள் வருவதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது அந்த துவாவினுடைய பொருள். அந்த துவாவினுடைய அரபி வாசகத்தை இப்ப நம்ம மனப்பாடம் செய்யற வகையில் அறிந்து கொள்வோம். ரப்பி அவுதுபிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீனி. ரப்பி அவுதுபிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீனி. ரப்பி அவுது பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீனி. ரப்பி அவுது பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீனி. வஅவுது பிக்க ரப்பி. வஅவுது பிக்க ரப்பி அன் யஹ்லுரூனி. 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 ரப்பி அவுது பிக்க மின் ஹமஜாத்தி ஷயாத்தீனி. வஅவுது பிக்க ரப்பி அன் யஹ்லுரூனி. ரப்பி அவுது பிக்க மின் ஹமஜாத்தி ஷயாத்தீனி. வஅவுது பிக்க ரப்பி அன் யஹ்லுரூனி. இந்த துஆவை இன்றைக்கு மனப்பாடம் செய்வோம். நாளை வேற ஒரு துஆவை இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.